ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தில் வேலைவாய்ப்பு சொல்லிட்டு மொத்தம் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு போஸ்டுக்கிட்ட கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா இருபதாயிரத்தி இரநூறுலேருந்து முப்பத்தொம்பதாயிரத்து நூறுரூவா சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் அவுட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு போஸ்ட் இருக்குது அசிஸ்டண்ட் செக்ரட்டரி சீனியர் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் அக்கௌண்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகளை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது என்னென்றது ஃபுல் டீடைல் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே டெலிகிராம் குரூப் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முன்னூற்றி ஐம்பத்தேழு போஸ்டர்ஸ் கேட்டகரி வைஸ் பேக் பிரிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கனாக்கா ஒவ்வொரு போஸ்ட்டும் எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குது எஸ்இஎஸ்டிக்கு எவ்வளோ பிசிக்கு எவ்வளோ எ டபிள்யூஸ்ஸுக்கு எவ்வளோ யூஆருக்கு என்னன்றது டோட்டல் வேக்கன்சி என்ன அசிஸ்டன்ட் செக்ரட்டரி பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் ஏஜ் நாற்பது வயசு சொல்லியிருக்காங்க டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு போஸ்ட்டு செட்டில் இருக்காங்க அசிஸ்டன்ட் செக்ரெட்டரி ஐடி கேட்டிருக்காங்க ஐடியில் பார்த்தீங்கன்னா நாற்பது போஸ்ட் மேக்ஸிமம் ஏஜ் நாற்பது டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஏழு சொல்லியிருக்காங்க அனலிஸ்ட்டு ஏழு பதினேழு போஸ்ட்டு பதினேழு சாரி அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பதினாலு போஸ்ட்டு இருக்குது மேக்ஸிமம் ஏஜ் முப்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க ஜூனியர் இந்தி டிரான்ஸ்லேட்டர் பார்த்தீங்கனாக்கா முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் மேக்ஸிமம் ஏ நம்பர் ஆஃப் ஏஜ் பார்த்திங்க ஏ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா எட்டு சொல்லியிருக்காங்க சீனியர் அசிஸ்டண்ட்டு பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா முப்பது வயசு சொல்லியிருக்காங்க அறுபது போஸ்ட்டு கிட்டே இருக்குது ஸ்டெனோகிராஃபர் வந்து இருபத்தஞ்சி போஸ்ட்டு கிட்ட இருக்குது அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் இருபத்தேழு அண்ட் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட் இருபத்தி ஏழு மே மேக்சிமம் ஏஜி அண்டு இரநூத்தி நாலு போஸ்ட்டு கிட்ட கேட்டிருக்காங்க ஜூனியர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்தொம்போது போஸ்ட்டு கேட்டிருக்காங்க கேட்டகரி வைஸு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனி போர்டு ஆஃபீஸ் வித் இண்டியன் சர்வீஸில் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு இண்டியன் ஃபுல்லாக எந்த ஒரு போர்டு ஆஃபீஸ்லேயும் உங்களை வேக்கன்சி போடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன கேட்டகரியில் பேக்லாக் வேக்கன்சி என்னன்றதை ஃபுல் டீடைல்டாக கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் இருந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எக் கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட்டு பிரகாரம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ன்றதோ டீட்டெயிலாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ சேலரி என்ன ஏஜ் லிமிடேஷன் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்காண்டதோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேச்சுலர் டிகிரி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க ரபிள் ஆஃப் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா குட் ஒர்க்கிங் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்தவங்க ஒப்ளை அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டேஷன் என்ன எவ்வளோ சேலரி எவ்வளோ இயர் எக்ஸ்பீரியன்ஸு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கனாக்க ஒரு இரநூத்தி ஆறு போஸ்ட் கிட்ட இருக்குது எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கனாக்கா டுவெல்த்து பாஸ் ஆனால் போதும் டைப்பிங் ஸ்பீடு முப்பத்தஞ்சு வேர்ட் பர் மினிட் சொல்லியிருக்காங்க ஈக்குவன் ஸ்பீடு வந்து தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேடிபிஹெச் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க ஹிந்தி அண்ட் கம்ப்யூட்டர் சொல்லியிருக்காங்க அது பேஸ் பண்ணி ஹிந்தியும் டைப் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபுல் டீடைல்டாக கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஆஸ் பர் த கவர்மெண்ட் நான்ஸ் பிரகாரம் அந்த கொடுத்திருக்க ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ்லேருந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி நான் க்ரிமிருக்கு ஃபிரீ இயர்ஸும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் தனித்தனியாக ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல் டீடைலாக கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்திங்கனாக்கா எக்ஸாமினேஷன் ஃபீஸு கொடுத்துருக்காங்க ஏன் அண்டர் அண்ட்ருசர்டு ஓபிசி இடபிள்யூஎஸ்சுக்குலாம் வந்து பார்த்தீங்கனாக்கா கேட்டகரி குரூப் ஏ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஈச் போஸ்ட்டுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா குரூப் பி குரூப் சி அண்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கனாக்கா எட்நூறுரூவா சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு அண்டு பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேன் உமன் ரெகுலர் சிபிஎஸ்சி எம்ப்ளாய் அவங்களுக்குலாம் ஃபீஸு கிடையாது மோட் ஆஃப் பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ண முடியும் ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கிளிக் பண்ணி பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன நம்ம தமிழகத்தில் தா சென்னை மட்டும்தான் எக்ஸாமினேஷன் சென்டர் ஆப்ஷன் ஆஃப் போஸ்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்குறது சென்னையில் கொடுத்துருக்காங்க சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கெங்கே எக்ஸாமினேஷன் சென்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமினேஷன் டீட்டெயில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன சிலபஸ் என்னென்ன படிக்கணுன்றது சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க கிளியராக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் பாருங்க அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாம் சென்டர் தமிழகத்திலையும் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சென்டர் என்ன சென்டர் வேணுமோ அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு முப்பத்தஞ்சு பேஜஸ் கிட்ட இருக்குது கிளியர் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் மொத்தம் முந்நூற்றி ஐம்பத்தேழு போஸ்ட்டு கிட்டே இருக்குது அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ